தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல இணைஞ்சிருக்கிறது பேராசிரியர் முனைவர் சுந்தரவல்லி அவர்கள். பாஜக ஆதரவாளர்கள் தொடர்ந்து தமிழ் ஊடகவியலாளர்கள் இருந்து குறிவைத்து தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். கல்புர்கி, கௌரி லங்கேஷ்க்கு ஏற்பட்ட நிலைமை இங்கு உள்ளவர்களுக்கும் ஏற்பட வாய்ப்புள்ளதா? கௌரி லங்கேஷ், கல்புர்கி, தபோல்கர், பன்சாரி போன்ற தோழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்பது இந்தியாவின் ஒரு அபாயகரமான சூழல் என்பதால் கருத்தை கருத்தால் எதிர்க்க திராணியற்ற கருத்தாளர்களை ஆயுதங்களால் தாக்கி அழித்தொழிப்பதன் மூலமாக பாசிசத்தை நிலைநாட்ட முயற்சிக்கிற வேலை என்று பொருள். இதுல நீங்க செத்தவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கூறுகளின் அடிவேரை அசைத்தவர்கள், மதம் குறித்து கேள்வி எழுப்புபவர்கள், சாதி குறித்து கேள்வி எழுப்புபவர், அத்தனை பேரும் மக்கள் மன்றத்தில் இயங்கியவர்கள், கொலை செய்யப்பட்ட எல்லாரும். ஆனா என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல அது நடக்காது. நீங்க ஒரு சூப் குடிச்ச பையனை வந்து நாகப்பட்டினத்துல வந்து கத்தியால குத்தும் போது மாட்டுவாள் சூப் குடிச்ச பையனை திரும்ப சாத்தி ஜெயில போட்ட ஆட்கள் நம்ம. சோ தமிழகத்துல நம்ம செய்திருக்கிற, தந்தை பெரியார் செய்திருக்கிற பரப்புரையும் பிரச்சாரங்களும் காவிகளுக்கு ஒரு நடுக்கத்தையும் அச்சத்தையும் தந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம அவ்வளவு பயப்படணும்னு இல்லை. ஆனால் அதே சமயத்துல காவிகளை நாம் அப்புறப்படுத்த வேண்டிய வேலைகளை இன்னும் துரிதமாக நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், தமிழ் சூழலை சாதி சூழலாக, மதச்சூழலாக, கலவரச் சூழலாக மாற்றுவதற்கு எதையும் செய்ய தயாரா இருக்கிறாங்க. காரணம், அவங்களுக்கு துணையா நிக்கிறது யார் அப்படின்னா இங்க இருக்கிற எடப்பாடி அரசு. உங்களுக்கு தெரியும், எடப்பாடி அரசும் டெட்பாடி அரசும் ஒன்றுதான், ஒரு ஒண்ணுமே செய்யல, ஒரு அடிமை அரசாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தங்களை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஆனா கௌரி லங்கேஷ், கல்புர்கி, தபோல்கர் மாதிரியான ஆயுத தாக்குதல்கள் நடக்குமா அப்படின்னா 80% வரைக்கும் இல்லை. ஆனால் அதையும் முயற்சிப்பவர்கள் தான் சங்கிகள் என்பதை சேர்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம கையை வச்சே நம்ம கண்ண குத்துற மாதிரி சங்கிகள் எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல ஏன் இன்றைக்கு ஊடகவியலாளர் மேல் ஒரு தாக்கத்தை, ஒரு தாக்குதலை நிகழ்த்த காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, வர இன்னும் ஒரு 8-10 மாசத்துல ஒரு தேர்தல் வரப்போகுது. இவர்கள் தேர்தல் வருகிற போதெல்லாம் ஊடகத்தினுடைய குரல் வலையை நெரிப்பது அவர்களுடைய வழக்கம். ஊடகம் ஏன் நெரிக்கப்படுகிறது என்றால், ஊடகம் தான் சாமானிய மக்களினுடைய குரலாக சில பொழுதாவது வேலை செய்கிறது. பொதுவா ஊடகம் முதலாளிகளுடைய கையிலும் பார்ப்பனர்களுடைய கையிலும் இருப்பதனால் பார்ப்பன முதலாளித்துவ ஊடகங்கள் எல்லாம் பெரிய அவங்களுக்கு ஜால்ரா போற வேலை பார்க்குது. ஆனால் சில ஊடகவியலாளர்கள் அந்த பார்ப்பன ஊடகத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று பேசுகிற போது அவர்களை இனம் கண்டறிந்து அவர்களை அப்புறப்படுத்துகிற வேலையை இவர்கள் செய்வது வழக்கம்தான். இனியும் 10 மாசத்துல ஒரு தேர்தல் வரப்போகிற போது அந்த பார்ப்பன முதலாளித்துவ ஊடகங்களுக்குள் தனக்கான பங்கை விஸ்தரித்துக் கொள்ளுகிற போது இன்னும் கூடுதலாக மக்களை சந்திக்கலாமோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு கருத்தை, அடிக்கட்டுமானத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் நடக்காது. இன்னும் கூடுதலாக வீச்சோடு இளைஞர்கள் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்று நினைக்கிறேன். எனவேதான் அவங்க தொடர்ந்து ஊடகங்களின் மூலமாக எதையாவது பொது கருத்தை கட்டமைத்து விடுவார்களோ, தமிழகத்தில் நாம் நுழைய முடியாமல் ஏதாவது ஒரு வாய்ப்பை இன்னும் இறுக்கமாக செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் நம்ம பிளவுபடுத்துகிற வேலையை அல்லது ஊடகத்தை கைப்பற்ற நினைக்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள். ஆனா அது வந்து அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை. நாம் இன்னும் கூடுதலாக நம் கையில் கிடைக்கிற அத்தனை ஆயுதங்களையும் பாசிசத்துக்கு எதிராக நாம் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. குறிப்பாக சமூக ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், இது மாதிரியான தொலைக்காட்சிகள், குறிப்பாக நம்ம நுட்பமாக நாம் இவர்களை எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை பற்றிய தங்களுடைய கருத்து. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு ஒரு பெண்ணாக, ஒரு அம்மாவா, என்னுடைய குழந்தைகள் வன்கொலையா கொலை செய்யப்படுவதை என்னால சகிச்சுக்கவே முடியல, பார்க்கவே முடியல. கோபமா வருது. அதிகாரத்தின் மீதும் பாலியல், வெறும் பண்டமாக, வெறும் உடலாக பெண்களை பார்க்கிற ஆணாதிக்கத்தின் மீதும் கொலவழி வருது. அவ்வளவு கோபம் வருதுங்க, கடுமையான கோபம் வருது. என்னடா மனுஷங்களா, கொலவழிய வீதியில கத்தி எடுத்துடலாமா அப்படின்ற கோபம் கூட நமக்கு வருது. எங்க குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, அது குப்பை கொட்டு போனா எரிஞ்சு கிடக்கு. போன 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்கா, அது செத்து கிடக்கு, உடம்பு பூரா கடிச்சு கொதறி. குழந்தைகிட்ட பாலியல நீங்க தேடுறீங்கன்னா எவ்வளவு மோசமான ஒரு ஒரு என்ன சொல்றது, கேவலமான ஜந்துக்களை விட அசிங்கமான ஆளுங்க நீங்க. ஒரு விலங்கு, ஒரு பறவை தன் இணையை மகிழ்வித்து துணைக்கி அழைக்கும். ஒரு விலங்கோ ஒரு பறவை இனமோ சாமானியமா துன்புறுத்தி ஒன்றை அடையாது. அது எப்போதும் தன் இணையை தேர்வு செய்வதற்கு
ஒரு ரைட்ஸ் கொடுத்து அந்த இணையோடு சேர்ந்து அவ்வளோ அந்த இணையை செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த இணை கூட அவ்வளோ வேலை பார்க்கும் இந்த பறவைகளும் விலங்குகளும். நீங்கள் போய் பாருலாம் சயின்டிஃபிக்காக, யாரையும் வற்புறுத்தி அடையாது. இந்த மனுஷ பயமத்திரம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மிருகமாக அலைகிறானுங்க, குழந்தைங்களை கூட பார்க்க மாட்டானுங்க, பெண்களை பாலியல் பண்டமாக சுரண்டி தின்றது மட்டும்தான் இதுன்னு நினச்சிட்டு இருக்கிறானுங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த குழந்தைகளை ஓட்டு வங்கிகளா இல்லாதனால அரசியல் கட்சிகள் அதை வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போகுது. இதுவே இந்த குழந்தைகள் ஓட்டு வங்கியா இருந்தா அந்த ஓட்டுக்காகவும் பேசத்தான் ஆரம்பிச்சிருப்பான். அப்ப குழந்தைகளுடைய நலன் குறித்து பேசாத கட்சிகள் எல்லாம் வஞ்சனையான கட்சி என்று நான், அது எந்த கட்சியா இருந்து போறான், குழந்தைகளை பத்தி பேச மக்களாத கட்சியெல்லாம் எதுக்கு அரசியல் இருக்கணும், வெளியே போங்க. இப்ப குழந்தைகளால உங்களுக்கு எந்த அரசியல் லாபமும் இல்லை, குழந்தைங்களால உங்களுக்கு ஓட்டு இல்ல, குழந்தைங்களால ஒண்ணும் இல்ல, செத்தது பூரா சாதாரண வீட்டு பிள்ளைங்க, செத்து தொலை இப்ப சாதாரண வீட்டு பிள்ளைங்க தானே செத்தவங்க எல்லாரும், தலித் வீட்டு குழந்தைங்க, சாதாரண வீட்டுகள், சிறுபான்மை மக்களுடைய குழந்தைங்க, செத்து தொலையட்டும், இவங்கெல்லாம் இருந்து என்ன பண்ண போறாங்க என்று நினைக்கிற திமிருத்தனத்தினுடைய, சாதி வெறியினுடைய, சாமானிய மக்களை ஒரு பொருட்டா மதிக்காத அதிகார திமிருடைய வெளிப்பாடு இதெல்லாம். எனவே இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். குழந்தைகள் மீது கை வைப்பவர்களுக்கு சட்ட ரீதியாக, தார்மீக ரீதியாக நீதி நீதி கிடைப்பதற்கான எல்லா வேலைகளையும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதைத்தான் இந்த அரசியல் கட்சிகள் செய்யணும் நான் கேட்டுக்கிறேன். சும்மா ஓட்டு வங்கி அரசியலை தயவு செஞ்சு தூக்கி போடுங்க, சாமானிய குழந்தைகளுடைய பக்கம் நீதிக்காக நில்லுங்க. யார் மிக ஆபத்தானவர்கள், சங்கிகளா தம்பிகளா? ரொம்ப ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருமே தான். ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் பெரிய வித்தியாசமானவர்களா இல்ல, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே அஜெண்டா தான் வச்சிருக்காங்க. நீங்க அதை ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, இந்துத்துவ அமைப்புகள் அகண்ட பாரதத்தை உருவாக்கணும், இவங்க அகண்ட தமிழகத்தை உருவாக்கணும் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நீங்க இந்துக்கள் தான் இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று தூய்மைவாதம் பேசுகிறார்கள், இங்கே தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும், ஆழ வேண்டும் என்கிற தூய்மைவாதத்தை இவர்கள் பேசுகிறார்கள். அங்க இருக்கிறவன் என்ன பேசுறான் அப்படின்னு சொன்னா, மாற்று இனத்தவர்களை எல்லாம் கேவலமாக இவர்கள் என் இனம் இல்லை என்று தூக்கி எறிகிறான். இங்கேயும் அதேதான், மாற்று இனத்தவர்கள் இவர்கள் என் இனம் இல்லை என்று தூக்கி எறிகிறார்கள். அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, சங்கிக பெண்களை மிக இழிவாக பேசுகிறவர்கள், பெண்களை மிக தரக்குறைவாக நடத்துபவர்கள், பெண்களை மிக கேவலமா சித்தரிப்பவர்கள். அதுல கொஞ்சம் இது இல்லாம இவங்களும் கேவலமா இழிவா தரக்குறைவாக சித்தரிக்கிறாங்க. சொந்த கட்சி பெண்களையே வந்து அவங்க ரொம்ப கேவலமா சித்தரிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, பெண்களை வைத்து பெண்களை அவ்வளவு ஆபாசமா அவசியமா கேவலமா பேசுவதற்கான சூழலை உருவாக்குறாங்க ரெண்டு கட்சியுமே. ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. அவன் ஒரு பொம்பளைய வந்து ரொம்ப கேவலமான ஜந்துன்னு சொன்னானா, இவன் வந்து ஆம்னி பஸ் ன்றா. ரெண்டு பேருக்கும் ரொம்ப வித்தியாசம் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஆம்னி பஸ் ஆம்னி பஸ் சொல்ற, ஏன்னா ஒரு டிக்கெட்டை கட்டு, இல்ல ஒரு போட்டோவை கட்டு, ஒரு எஸ்எம்எஸ் கட்டு, ஒரு வீடியோ கட்டு, நாமளும் நாக்க புடுங்குற மாதிரி நல்ல நறுக்கு நறுக்குன்னு கேக்குறோம். மானங்கட்ட சுயினங்கட்ட சொரணை இல்லாத ஒரு ஜென்மங்களா சந்துக்களா திறந்து கிடக்கு. அதே போல அவனுக்கும் எந்த அரசியல் அறிவும் பொருளாதார அறிவும் எதுவுமே இருக்காது. அவன் விசில் அடிச்சுக்கிட்டே கிடப்பான், மோடி சொன்னா மோடி பக்தனா இருப்பான் அல்லது அமித்ஷா பக்தனா இருப்பான். இங்க அதே மாதிரி சீமான் பக்தர்களாக இருக்கிறார்கள். அப்ப ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அறிவு சார்ந்தவர்களை அவங்க கூட இருக்க விழல, அறிவு சார்ந்தவர்களை அவர்களை துரத்தி துரத்தி அடிப்பானுங்க. எதிர்கருத்து இருக்கக்கூடாது என்று நினைப்பது பாசிசம் என்றால் அது ரெண்டு பேருக்கு இருக்கு. இதே சீமான் மேடல் நின்னு பேசாரு, எனக்கு எதிரே கிடையாது, அப்படி இருந்தா எனக்கு எதிராக பேசக்கூடாது, அப்படி பேசினா அவனுக்கு வாழ்க்கையை எதிர்காலமே இருக்கக்கூடாதுன்னு சீமான் பேசுறாரு. இதான் இவன் பேசுறாரு. இங்க இருக்கிற காவி கூட்டமும் இதே தான் பேசுது. அப்ப ரெண்டு பேருக்கும் எதுவும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒரே குளத்துல ஊறிக்கிட்டு இருக்கிற மட்டைகள். எனவே இந்த ரெண்டுமே அகற்றப்பட வேண்டிய குப்பைகள் என்று நான் சொல்லுவேன். கொரோனா பாதிப்பால் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நிலை பற்றிய உங்களுடைய கருத்து? அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மட்டும் இல்ல, சாமானியமா இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. வேலைக்கு போறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, வீடு வச்சிருக்கவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கலைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சினிமா துறையில இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கலைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, திருநங்கைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, திருநம்பிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியாக ஒரு பெரும் நட்டத்தை, வாழ்க்கை இழப்பை சந்தித்திருக்கிறது தமிழ் சமூகம், இந்திய சமூகம், உலகமே அதுதான். இதுல நலிந்து போயிருக்கிறவர்கள் இன்னும் கூடுதலான வலியையும் வேதனையும் சந்தித்திருக்கிறார்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா, நலிவடைந்திருக்கிற தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒண்ணுமே கிடைக்கல. விவசாயிகளுக்கெல்லாம் நட்டை ஈடு கொடுக்கறோம், நாங்க வந்து இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறோம் எல்லாமே சொல்லுது. ஆனா இன்சூரன்ஸ் எத்தனை பேருக்கு போய் சேரும்? விவசாயிகள்லாம் தன்னுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி பொருளையும் விற்பனை செய்ய முடியாம அழுகி ஒழுகி போய் திரும்ப திரும்ப மண்ணுக்குள்ள போடுறாங்க. இது எவ்வளவு பெரிய இழப்பு அவங்களுக்கு. இன்னும் வந்து அட்டையே இல்லாத கலைஞர்கள் எத்தனை பேரு, நலவாரிய அட்டை இல்லாத கலைஞர்கள். இப்ப அவங்களுக்கெல்லாம் நிவாரணத்தை எப்படி கொடுத்தீங்க? சோத்துக்கு வழி இல்லாம எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏங்க, வீடு வச்சிருக்கிறவங்க வாடகைக்கு ஆள் இல்லாம எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் 18,000 கொடுத்த வீடை வந்து 14,000 கொடுக்கறேன், யாரும் வரல. சோத்துக்கு வழி இல்லைன்னு வீடு வச்சிருக்கேன் சொல்றான். இப்ப நம்மளாவது வாடகை வீட்டுல இருந்துட்டு இருக்கோம், இப்ப வீடு வச்சிருக்கணும் கஞ்சிக்கலாம தான் இருக்கான்.
அப்ப என்ன மாதிரியான சூழல் என்றால் பெரிய பொருளாதார சிக்கலை தமிழ்ச்சமும் இந்திய சமூகம் சந்தித்திருக்கிறது. இதை சரி பண்றதுக்கு ஆளுங்களுக்கு ஆளுகிறவர்களுடைய கையில எந்த திட்டமிடலும் இல்லை. எனவே இவர்கள் சாமானியர்கள் செத்தொழியட்டும் என்று நம்புகிறார்களோ என்னமோ அத்தனை பேரும் சாரசாரையாக தன்னுடைய சொந்த ஊரை நோக்கி போயிட்டாங்க. இன்னைக்கு சென்னை மாநகரம் தமிழகத்தினுடைய தலைநகரம் வெறிச்சோடி கிடக்குது, சும்மா கிடக்குது. அவ்வளோ பேரும் தன்னுடைய சொந்த ஊரை நோக்கி போறாங்க. வெறும் உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, சோத்துக்கே வழி இல்லைனா பிள்ளை குட்டிக்கு ஒரு ஒரு அரவையிற கஞ்சியவாது ஊர்ல போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்பி போறாங்க. இது மிக மோசமான ஒரு பின்னடைவை இந்திய சூழல்ல பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா புலம்பெயர் தொழிலாளர்கள் 4 கோடி பேர் இன்னும் வீட்டுக்கே போகல. இந்திய அரசு 90 லட்சம் பேரை தான் கொண்டு போய் சேர்த்திருக்கோம் சொல்லியிருக்காங்க. இன்னும் 4 கோடி பேர் வீட்டுக்கே போகல. அவெல்லாம் தெருவில் திருறான், அங்கங்க ஸ்ப்ரெட் பண்ணி ஒழிச்சு வச்சிருக்காங்க முதலாளிங்க. அவங்களுக்கு 2 நேரம் சோத்த போட்டுட்டு கொத்தடிமைகளாக 12 மணி நேரத்துக்கு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. சோ இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழல் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். எனவே புலம்பெயர் தொழிலாளர்கள் உட்பட திரட்டப்படாத தொழிலாளர்கள் உட்பட சாமானியர்கள் அத்தனை பேரும் சோருக்கும் கஞ்சிக்கும் அரை வயிற்றுக்கும் அல்லாடி கொண்டிருக்கிற சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறார். தமிழக அரசு எந்த கல்வி முறையை அமல்படுத்துவது அப்படிங்கறதுல மிகப்பெரிய அளவுல தடுமாற்றம் கொள்கிறது, அது ஏன்? மாநில அரசு கல்வி குறித்த பெரிய அறிவே கிடையாது. மாநில அரசு கல்வி குறித்த ஒரு திட்டமிடலும் அதை எப்படி சாமானியர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதெல்லாம் உடைச்சு காலி பண்ண ஒரு அரசு தான் இன்றைக்கு இருக்கிற எடப்பாடியாருடைய அரசு. செங்கோட்டையன் அவர்கள் இதை ஃபுல்லா வந்து பார்ப்பனர்கள் கையில கொடுத்துட்டு பிஜேபி ஆர்எஸ் சங் பரிவார் கையில இன்னைக்கு கல்வித்துறையை கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. கல்வித்துறை முழுவதும் இன்றைக்கு காவிமயமாக மாற்றப்பட்டு இருக்குது. ஒரு பக்கம் சோற போறேன்னு சொல்லிட்டு வந்து ஹரேகாரமாக ஹரே கிருஷ்ணா ஒருத்தர் நிக்கிறான், இன்னொரு பக்கம் வந்து வாலண்டியர்ஸ்ன்ற பேர்ல வந்து உள்ள நுழைஞ்சு இந்து இளைஞர் முன்னணி இந்து மாணவர் முன்னணி இன்னொரு கோஷ்டி நிக்கிறான், இன்னொருத்தர் யோகா சொல்லித்தரேன் உள்ள வந்து நிக்கிறான், இன்னொருத்தர் விளையாட்டு சொல்லித்தரேன் வந்திருக்கிறான். மதம் சம்பந்தமான மிக மோசமான அறிவுக்கு ஒவ்வாத பல விஷயங்களை திணித்துக் கொண்டிருக்கிற வேலை இந்துத்துவ அமைப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதப்புறம் வேடிக்கை பார்க்காரு செங்கோட்டையன், பாடத்திட்டங்கள் மழிந்து போச்சு. எந்த கல்வி முறைனா எந்த கல்வி முறைக்கு இப்ப சாப்டா இருக்கு? பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி, மிடில் கிளாஸ்க்கு ஒரு கல்வி, ஒண்ணுமே இல்லாதவனுக்கு ஒரு கல்வி, அப்படிதான் வைக்கிறோம். அவன் அந்த கல்வித்துறை எல்லாம் ஒன்றும் இல்லாம டெமாலிஷ் பண்ணி காலி பண்ணி பணக்காரனுக்கு தான் கல்வி என்ற சூழலை நோக்கி நம்மளை திருப்புறான். என் வீட்டு பிள்ளை வந்து நீட்டு படிக்க முடியாது, என் வீட்டு பிள்ளை எக்ஸாம் எழுத முடியாது, என் வீட்டு பிள்ளை டாக்டர் ஆக முடியாது, என் வீட்டு பிள்ளை படிக்கிற கனவே தூக்கி எறியணும். ஏன்னா அது யூஜி படிக்கிறதுக்கே நேஷனல் லெவல டெஸ்ட் எழுதணும். ஒரு பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ படிக்கிறதுக்கே அது வந்து ஒட்டுமொத்தமா நேஷனல் லெவல டெஸ்ட் எழுதணும். அப்படி என்றால் கல்வியை என் குழந்தைகளுக்கு என் இளைய தலைமுறைக்கு கனவாக மாற்றுகிற வேலையை ரொம்ப திட்டமிட்ட அஜெண்டாவை ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளோடு இருந்து இன்றைக்கு இருக்கிற ஓபிஎஸும் இபிஎஸும் செங்கோட்டையனும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களோ என்று நாங்கள் ஐயப்படுகிறோம். இன்னைக்கு வந்து வகுப்பு ஆன்லைன் கிளாஸஸ்ன்றாங்க. கேரளாவில் ஆன்லைன் கிளாஸஸ் தடை பண்ணியிருக்கு. அது அறிவு சார்ந்த அரசு. ஆன்லைன் கிளாஸ் தேவையில்லை. வகுப்பில் உட்காந்து சொல்லிக் கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும். வகுப்பில் உட்காந்து சொல்லிக் கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு ஏறுற சக்தி கம்மி. நீங்க வந்து ஒரு 100% நீங்க வாயில பாடம் எடுக்கிற போது அந்த குழந்தைங்க 40% தான் கிரகிக்க முடியுது. சயின்ஸ் நீங்க உட்கார வச்சுட்டு ஆன்லைன்ல எடுத்தீங்கன்னா என்னதான் பண்ணுங்க? குழந்தைங்க பாடத்தை முடிக்கணும்ன்ற அவ்வளவு அவசரப்படுது. தனியார் பள்ளிக்கூடங்கள் இதை சாக்கு வச்சுட்டு சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இதெல்லாம் ஒடுக்கிறதுக்கு துப்பு கட்ட அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்க்கிற அரசாங்கம். சாமானிய குழந்தைகள்கிட்ட கையில ஆண்ட்ராய்டு செல்போனே இல்லாத ஸ்டேட் போர்டு ஸ்கூலு, சாதாரண அரசு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ஆன்லைன்ல கிளாஸ்ன்றீங்களா? என்ன செய்ய போறீங்க? அதுக்கு என்ன திட்டமிடல்? வீட்டு வீட்டுக்கு போய் செல்போன் கொடுக்க போறீங்களா? அல்லது பள்ளிக்கூடத்திலே இத்தனை மாணவர்கள் இத்தனை மாணவர்கள் இத்தனை செல்போன் கொடுத்து வீட்டுல வச்சு அதை ஆன் பண்ணி அவங்க இது பண்ணணும்னு சொல்ல போறீங்களா? குழந்தைங்க இவ்வளவு சிக்கலான சூழல்ல உயிருக்கு ஆபத்தான சூழல வீட்டுல சந்தோஷமா இருந்துட்டு போறாங்களே. 1 வருஷத்துல 6 மாசத்துல படிக்காம போனோம்னா என்ன நட்டமா நிக்க போதா? நாங்களாம் ஊர் சுத்திட்டு தானே இருந்தோம். நான் இப்ப டாக்டரேட் படிக்கல, எனக்கு அறிவு இல்ல, நான் பிஹெச்டிங்க. அரசியல் பேசுறது ஏதோ கையெழுத்து போட தெரியாது நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் டாக்டரேட் பிஹெச்டி, நான் ஒரு ஆய்வாளர், நான் ஒரு கல்வியாளர். ஏன்னாங்களாம் வரல? நாங்களாம் ஊரை சுத்தி விளையாண்டுட்டு தெரிஞ்சவங்க தாங்க. கல்வின்றது என்னங்க? குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு வரவழைப்பது கல்வி. குழந்தைகளை வெளியே தரத்திருவா தரத்தி விடுறது பேர் கல்வியா? இப்படி ஒரு கல்விக்கு அதை எப்ப வேற அமல்படுத்தணும்ன்ற வேற ஒரு குழப்பமாக்கும். நான் என்ன பொறுத்தவரையிலும் இந்த சூழல் மாறட்டும், குழந்தை கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும், அப்புறம் வகுப்புக்கு போய் ஒரு சாப்டர் ஒரு 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 5 பாடம் கொண்டிருக்கிற ஒரு சின்ன பகுதியை மட்டும் இந்த ஆண்டு கல்வி வைங்களே. அப்படி ஒண்ணு நட்டமா போகாதுங்க. அப்படியே இந்திய பள்ளிக்கூடங்களும் கல்விக்கூடங்களும் அப்படியே அறுத்து தள்ளிட்டீங்களா கொண்டீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு மட்டமா போகாது. நீங்களாம் அந்த கவலையெல்லாம் படாதீங்க, சரியாக்கிடலாம். அதனால குழந்தைங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாம இந்த ஆன்லைன் கல்வி எல்லாத்தையும் தமிழக அரசு உடனடியாக முடக்கணும். தேவையில்லை. வீட்டுல பிள்ளைங்க உட்காரட்டும், வீட்டுல பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வரும்போது பாத்துக்கலாம். ரொம்ப நீங்க பதட்டப்படக்கூடாது. நன்றி.